ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th தமிழ் இயல் 4ல ஆன்ற கொடி பிறத்தல் அப்படின்ற லெசன். லெசனுக்கான ரீடிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஆன்ற கொடி பிறத்தல். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. புதிய செய்திகளை கற்பது மட்டும் கல்வி என்று மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும் அவனது வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியின் நோக்கங்களாகும். ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வாறு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறியலாம். செய்யுள் வகுப்புகள் எனக்கு சுவையானவை, பிள்ளைகளுக்கும் சுவையானவை. சில நேரங்களில் சில வரிகளை நெடுநேரம் விவரிக்க நேரும். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி என்பதையெல்லாம் சுலபமாக விளக்கிவிடலாம். உண்மையுமாய் இன்மையுமாய் என்பதையும், யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்பதையும் விளக்குவதற்கு கொஞ்சம் நேரமாகும். 4ம் 5ம் வகுப்புகளில் அதிகாரத்திற்கு இரண்டாக சில திருக்குறள் பாக்கள் வரும். அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்காக பொருள் கூற நான் சற்று திண்டாடியதும் கடைசியில் அது சிறப்பாக நிறைவேறியதும் ஒரு சுவையான நிகழ்ச்சியாகும். அப்போது நான் ஒரு சிற்றூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அதே ஊரில் ஓர் எளிய குடிசை வீட்டில் நானும் என் மனைவியும் வசித்து வந்தோம். நாங்கள் குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள் தாழ்பால் கிடக்கூட கிடையாது. ஜாதிக்காய் பழகையினால் ஆன ஓர் எளிய கதவை வெறுமனே சாத்தி அது திறந்து கொள்ளாமல் இருக்க ஒரு இரும்பு நாற்காலியையும் நீர் நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும் முட்டு கொடுத்து வைத்துவிட்டு இரவில் உறங்கப் போவோம். சம்பள நேரமாயிருந்தால் பணப்பையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிடுவோம். ஒரு நாள் காலை பள்ளி புறப்படும் முன்பு எனது 8 முள வீட்டியை தும்பை பூ போல் துவைத்து மெலிதாக நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டிய கொடிக்கயிற்றில் காய போட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டேன். பிறகு வந்து பார்த்தபோது வாசலில் காய போட்டிருந்த வீட்டை காணும். என்னவாயிற்று என்று தெரியவில்லை. அன்று மாலைக்குள் என்னோடு பழகும் ஊர் மக்கள் சிலரிடையே ஆசிரியரின் வேட்டியை காணவில்லை என்கிற செய்தி பரவி பலவாறான கற்பனைகளை உற்பத்தி செய்துவிட்டது. அதிலே பெரும்பாலோர் சேர்ந்து சொன்ன கதை கருத்து இதுதான். சிகாமணி தான் எடுத்திருப்பான். நான் குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேந்து கிணற்றில் இருந்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி குடிநீர் முகந்து கொண்டு போவார்கள். அந்த கிணற்றின் எளிய அழகையும் அதன் தீஞ்சுவை தண்ணீரையும் விவரிப்பதற்கு நான் பல வரிகள் எழுத வேண்டும். அன்றைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணீர் எடுப்பதற்காக பலமுறை எங்கள் வாசல் வழியே போய் வந்திருக்கிறான். பொதுவாக 10:30 மணிக்கு மேல் கிராமத்தில் ஆள் அரவம் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் கூலி வேலைக்கு போய்விட்டிருப்பார்கள். சிகாமணியை பற்றி அறிந்த பலரும் அவன்தான் வேட்டியை எடுத்திருப்பான் என்று உறுதிபட கூறினார்கள். சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர். அவரை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். வேலை இல்லாத நேரங்களில் அவரும் ஒரு மாதிரிதான். அவரது பண்டு கிழவர் சிகாமணியோட தந்தை. அவரது பழக்கம்தான் சிகாமணியை தொற்றி கொண்டது என்பது ஊராரின் கணிப்புகளுள் ஒன்று. எல்லாவற்றையும் வாங்கி காதில் போட்டுக்கொண்டேன். கிராமிய வாழ்வை ஒரு காவியம் பயில்வது போல் கற்றுக்கொண்டிருந்த காலம் அது. ஒன்றை மட்டும் நான் குறித்து வைத்து கொண்டேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் என்னிடத்தில் 4ம் வகுப்பு பயில்கிற மாணவன். ஒல்லியாக, சிவப்பாக, கொஞ்சம் உயரமாக இருப்பான். மறுநாள் காலை விடுகிற வரையில் வேட்டியின் மர்மம் விளங்கவில்லை. ஆனால் பள்ளிக்கூடம் வழக்கம் போல் இருக்கிறதே. போனேன், வகுப்பெடுத்தேன். அன்று செய்யுள் பகுதியில் திருக்குறள் வந்திருந்தது. பண்புடைமை என்கிற அதிகாரத்திலிருந்து 2 குறள்கள். அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளை நான் நடத்த வேண்டியதாக இருந்தது. அந்த குறளை நிதானமாக படித்து காட்டி அதற்கு பொருள் சொல்ல போன போதுதான் எனக்கு அந்த புரி தட்டியது. அன்புடையவர்களாயிருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். இது அதன் பொருள். இதிலே அன்புடைமையை என் மனம் ஒப்பியது. ஆன்ற குடிபிறத்தலில் என்னமோ ஆழமாக நெருடியது. சிறந்த குடியில் பிறப்பது என் கையிலா இருக்கிறது? நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்திருக்கக்கூடும். அதனால் பிற நல்ல இலக்கணங்கள் பூண்டு நான் பண்புடையவன் ஆக மாட்டேனா?
திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட பொருளிலா அந்த குரலை வைத்திருப்பார்? இருக்காது. அப்படியானால் இந்த குரலுக்கு நான் என்ன பொருள் கூற முடியும்? ஆன்ற குடி பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாகத்தான் என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன். ஆன்ற குடி பிறத்தல் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக நான் பொருள் சொல்லி துணிந்தேன் பொருள் சொல்ல துணிந்தேன் அதற்காக அத்தொடரை ஆன்ற குடி பிறத்தல் என கொண்டு பொருள் கூறினேன். சிகாமணியின் மகன் சகாதேவன் நான் பாடம் நடத்தும் போது அடிக்கடி என் கண்ணில் பட்டு கொண்டிருந்தான். அவன் என்னை கூர்ந்து நோக்குவதாகவே எனக்கு தோன்றியது. அதில் நான் உற்சாகம் கொண்டேன். தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னேன். அப்பன் திருடனாயிருக்கலாம், நான் மகன் நல்லவனாக இருப்பான். அவங்க அப்பனை போல் திருடன்தான், அவன் பையனை சொல்லாதே, அவன் மிக நல்லவன் என்று உலகோர் பேசுவதை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள். நான் தொடர்ந்து விளக்கமளித்தேன். இதற்கு எதிராகவும் இருப்பது உண்டு. அவனுடைய அப்பன் எவ்வளவு நல்லவன், இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கிறதே என்றும் மக்கள் கூறுவர். உங்கள் அப்பன் திருடனா? அவனுடைய அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா? அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும். உன்னிலிருந்து திருடாதவன் என்னும் ஒரு புதிய குடி உதிக்கட்டும். ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும். உன் குடியின் பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீங்கி உன்னிலிருந்து பெருமை கொண்ட புதிய குடி பிறக்கட்டும். இதையே வள்ளுவர் ஆன்ற குடி பிறத்தல் என்று கூறுகிறார் என விளக்கம் கூறி முடித்தேன். முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளுக்கு பொருள் கூறினேன். நான் கூறி முடிப்பதற்கும் மதிய உணவு வேலைக்காக பள்ளி முடிவதற்கும் சரியாக இருந்தது. இவ்வளவையும் நான் கூறிய போது சகாதேவனை நானும் என்னை சகாதேவன் அடிக்கடி பார்த்து கொண்டும் என் வேட்டி தொடர்பான ஒரு சொல் கூட நான் சொல்லவில்லை. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மனைவியார் தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினார். நான் கை வைத்து இன்னும் பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் அவரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும் இளைஞன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான். கைகள் இரண்டையும் பின்னால் கட்டியிருந்தான். என்னப்பா என்று கேட்டேன். நான் கிருஷ்ணமூர்த்தி பின்னால் கட்டியிருந்த கைகளை முன்னால் கொண்டு வந்தான். அவற்றில் என் வேட்டி இருந்தது. அடடே, என்னப்பா என்று என் வியப்பின் அளவு அதிகரித்து கேட்டேன். சகாதேவன் கொடுத்தான் சார், அவங்க அப்பன் சிகாமணி தான் எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டில் இருவாய்ச்சாலில் வைத்திருக்கிறான். சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருந்துக்குது. இன்னைக்கு காத்தாலே நீங்கள் ஏதோ பாடம் நடத்தீங்களாமே, அதை கேட்டு பள்ளிக்கூடம் விட்டு வந்தவன் என்னை கூப்பிட்டு இந்த வாத்தியார் வேட்டி எங்கள் அப்பா தான் கொணந்து இருவாய்ச்சாலில் வச்சிருந்தார், நான் கொண்டு போய் கொடுக்க வெக்கமாக இருக்குது, நீ கொண்டு போய் கொடுத்துடுன்னு சொல்லி சகாதேவன் கொடுத்தான் என்று கூறி சிரித்தவாறு நின்றான் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு ஒரே பூரிப்பு, வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது? உண்மையின் நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர் உற்சாகம் அது. சொல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழும் ஒரு சுகானுபவத்தின் தொடர்ச்சி அது. அப்பாடா, எல்லாம் நல்லபடி முடிந்தது என்கிற வேளையில் வேறொரு பிரச்சனை முளைத்தது. இவனை இப்படியே விடக்கூடாது. வாத்தியார் வேட்டியையே திருடியிருக்கான். பாரேன் வசமாக சிக்கினான். அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் என்று ஆர்வத்தோடு பலர் அணிவகுத்தனர். நடக்கப் போகிற காரியத்தின் பலன் எல்லாம் எனக்கு நன்கு புரிந்தது. ஊரில் நியாயம் போட்டு சிகாமணிக்கு 500 அபராதம் போடுவார்கள். கையில் பைசா இல்லை என்று சொன்னாலும் சிகாமணி கட்டித்தான் தீர வேண்டும். கொஞ்சம் வாய்தா தருவார்கள். ஆனால் நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் சிகாமணி என்ன செய்வான்? போன உடனே சகாதேவனை தான் முதுகில் நாலு சாத்து சாத்துவான். ஆனால் சகாதேவன் என்ன ஆவான் என்பதுதான் என் முதல் பிரச்சனையாக அன்று என் முன் நின்றது. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினைச்சோமே, இப்படி ஆயிடுச்சே என்று நினைப்பான். அப்போது அவன் முதுகு எரியும். குருவின் சொற்படி நடந்து கண்ட பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும். சிச்சை இதற்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா
நான் ஊராரை பார்த்து சொன்னேன். அவங்க அப்பன் செய்தது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான். விஷயம் நல்லபடி முடிந்தது. இதுக்கும் மேலே இதை நீட்டிக்க வேண்டாம். நீங்கள் சிகாமணிக்கு போடுற அபராதமெல்லாம் அவன் மகன் சகாதேவன் முதுகிலே அடியாத்தான் விழும். நாம் செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் என்று அவன் மனசு சோர்ந்து போகும். இது வேண்டாம். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்று யாரோ கடைசி வரையில் சொன்னார்கள். அப்போது நான் ஒரே முடிவாக கூறினேன், இதோ பாருங்க, நீங்கள் ஊர் நியாயத்திலே சிகாமணி என் வேட்டியை திருடிட்டான்னு புகார் செஞ்சால் நான் என் வேட்டியை திருடு போகலைன்னு சாட்சியம் சொல்லுவேன். அந்த மக்களுக்கு இது புரிந்து இறுதியில் என்னோடு உடன்பட்டார்கள். அதோடு எல்லாம் முடிந்தது. சிகாமணியும் சகாதேவனும் நானும் தப்பித்தோம். நூல்வெளி பீச குப்புசாமி, சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இதோட அவள் தான் இந்த லெசன்கான ரீடிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இலக்கணம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.